வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. இந்த ரமதான் மந்த் வந்து என்ன ஹோலி மந்த், மந்த் ஆஃப் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்ஜான் பண்டிகை வந்து ஈகை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கறது ஏன்னா அது முஸ்லீம்ஸில் வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, அவங்க சம்பாதிக்கிறதுல 20% அவங்க வந்து தானம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்கள்ல, ஸோ அதில் அவங்க பின்பற்றுறாங்க. இங்கே வந்து சிறப்பாகவே பின்பற்றுறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு, ஃபேப் பேங்க்கு, ஃபஸ்ட் அபுதாபி பேங்க். அங்கேருந்து என்னென்னு பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது பின்னாடி எழுதியிருக்கு மிக்ஸ்டு டேட்ஸ் அப்படின்ட்டு. பேரிச்சம்பழத்தையாடா இவ்வளோ அப்படியே பளபளப்பாக பேக் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அப்படி நினைக்க வேணாம். இந்த பேரிச்சம்பழத்துலேயே நமக்கு வந்து நிறையா வகை இருக்குது. அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். சவுதியிலேருந்து ஒரு பேரிச்சம்பழம் வருங்க, அது பேர் அஜ்வா. சூப்பராக இருக்கும், நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். அந்த இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப விலை அதிகம் இந்த ஊரில், ரொம்ப விலை அதிகம். இது இல்லாமல் இன்னும் நிறையா ரகங்களில் பேரிச்சம்பழம் கிடைக்கிது. நீங்களே நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, 2-3 ரகத்தில் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வகையான பேரிச்சம்பழம் இங்கே இருக்குது. பேரிச்சம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. நார்ச்சத்து அதிகம், அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். ஆக 6 வகையான பேரிச்சம்பழம், இதில் வந்து கொட்டை இருக்காது. அதில் தான் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இதில் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இதான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். பேரிச்சம்பழத்தை அப்படியே எடுத்தோடனே பச்சக்குன்னு கடித்து முழுங்கிடக்கூடாது, அந்த சாறை அப்படியே ருசித்து ரசித்து சாப்பிட்ணும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆஃபரிங் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த மாதம் பூராவே நாங்கள் டெய்லியுமே பிரியாணி தான். கோவிட் டைமாகவே இருந்தாலும் நண்பர்கள் வந்து ஏன்னா இந்த கெட் டுகெதர் இஃப்தாரி கூப்பிடுவாங்க, நாங்கள் எப்பயுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் நோன்பு திறக்கும் போது நாங்கள் போயிட்டு நாங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சாயந்தரம் ஒரு 6:40, 6:50, 7 மணிக்குள்ளார அந்த டைமில் சாப்பிடுவோம். ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி நடக்கலை. இருந்தாலும் அவங்க வந்து அந்த அன்பு மாறாமல் டெய்லியும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பிரியாணிலாம், நல்லா சாப்பிட்டேன். அதனால தான் 2 சுற்று நான் வெயிட்டாக இருக்கிறேன். சரிங்களா, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோன்னு இதை வேறு பிடிச்சி காமிக்கிறியே ஜெகன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். எல்லாம் ஒரு அன்பு தான், அன்பு தானே எல்லாமே. அந்த இதில் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறது. சரியா, சரி. அது இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வகையான டேட்ஸ்லாம், நானும் துபாயில் தான் இருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. இது என்ன பார்க்காதா, என்ன தான் தெரியுமே அப்படிம்பீங்க. இல்லை, நான் வந்து மற்ற ஊரில் இருக்கிறவங்க, ஆண்டிப்பட்டி, கொட்டாம்பட்டி, அரும்பாவூர், கோனேரி பாளையம், அந்த ஊருக்காரங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும். சரியா, சரி. ஏதாவது கருத்து யாரையாவது புண்படுத்திருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. அல்லா மாலிக். ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். மச் லவ்.